உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் இன்னைக்கு நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய கிச்சனில் தாங்க இருக்கேன். ரொம்பவே சூப்பராக டொமேட்டோ பேஸ் கிரேவி டொமேட்டோ. டொமேட்டோ போட்டுட்டு லிட்டில் பிட் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் சால்ட். மேடம் நார்த் இந்தியன் டிஷ்க்கு நிறையா பிளாக் சால்ட் ஆட் பண்ணுவாங்க இல்லையா? பட் பிளாக் சால்ட் எல்லாத்துக்கும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ கபாப்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னாங்கன்னா சீ கபாப் ஆகட்டும், அதை பார்த்தீங்கன்னா எக்கு ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு, எக்கு கருவு ஸ்மெல்லு தெரியுங்களா, அதே மாதிரி வரும். ஆக்சுவலாக அது பிளாக் சால்ட்டு எல்லோரும் அந்த ஃப்ளேவரை விரும்ப மாட்டாங்க. எது எதுக்கு தேவையோ அது எதுக்கு போடுவோம். உப்பு நம்ம போடுறோம் எல்லாத்துலேயும், அள்ளி போடுறதில்ல, தேவைக்கு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி அது அந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அது இப்போது காய் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம், எக்ஸப்ட் க்ரீன் பீஸ். க்ரீன் பீஸ் ஆல்ரெடி பாயில்டு தான். காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, ஃப்ரெஞ்ச் பீன், கேரட். காய் நல்லா வதங்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா அந்த ஃபுல்லாக எல்லாமே சாதை பண்ணியாச்சு, ஃபுல்லாக டொமேட்டோ இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு இப்போயே கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். சரியா, இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசிக்கு சில்லி பவுடர். ஓகே, இது கூட இந்த பீனட் பேஸ்ட். கர்டு. இந்த
இந்த கடலைப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கிரீன் பீஸ். ஓகே. ஆல்ரெடி பிளான்ச் பண்ணதுன்றதுனால ரொம்ப நேரம் வேகணுன்றதுலாம் கிடையாது, போட்டு இது ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். காய் மட்டும் வேந்துருச்சுன்னு நம்ம, அதனால தான் காயை நல்லா நம்ம ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணது. இது வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் நம்ம போடுறோம், ஒன்லி சில்லி பவுடர். அச்சுனா இப்போ வந்துட்டு எல்லாம் ஃபுல்லாக பிளெண்ட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்துட்டு சாஃப்ட் டேஸ்ட்டுக்காக வேண்டி கர்டு வந்துட்டு போட்டிருக்கோம். நமக்கு அது புளிக்காத கர்டு அப்படின்னா கொஞ்சோண்டு லைம் ஜூஸ் வந்துட்டு ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இதில் மாற்றிடலாம். ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கோபி கோலாபுரி ரெடி ஆயிடுச்சு. அர்ச்சனா நீங்க சாப்பிடணும் இல்லையா, இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல நானே தான் சாப்பிடணுமா? நான் சாப்பிடுறேன் மேடம், என்னோட பிரதரை கூப்பிடுறேன். பிரதரை கூப்பிடுறீங்களா? ஓகே. ஹாய் பா. ஹாய் மேடம். உங்க பேரு? அருண் கிருஷ்ணா. உங்க அண்ணி நல்லா சமைப்பாங்களா? நான் சூப்பரா சமைப்பேன். சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சது நான் ஏதோ பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு முழுங்கிட்டு அப்புறமா சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கொடுங்க, அதுக்கு முன்னாடி கொடுத்துறாதீங்க. சத்தியமா தர மாட்டோம். சரி. சொல்லிட்டு கூட சாப்பிடலாமே, சாப்பிட்டு தான் முடிச்சதா சொல்லுவீங்களோ? சூப்பரா இருக்கு மேடம். நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஓகே. சாப்பாடு எப்படி போய் சொல்றது? சூப்பரா இருக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ 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 அருண் கிருஷ்ணன், தேங்க்யூ வெரி மச். இப்ப கொடுங்க உங்க அண்ணிக்கு. மேடம் நீங்க சூப்பரா இருக்கு. கோபி கோலாபூரி. தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, வேக வைத்த பச்சை பட்டாணி, வேக வைத்த கடலை பருப்பு, அரைத்த வேர்க்கடலை விழுது, எண்ணெய், தயிர், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சை சாறு. செய்முறை: முதலில் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், வெங்காயம், தக்காளி ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பெருங்காயத்தூள், வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். பின்பு தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு மிளகாய்த்தூள், வேர்க்கடலை விழுது, தயிர், வேகவைத்த கடலை பருப்பு, பச்சை பட்டாணி சேர்த்து கலந்து 10 நிமிடம் வதக்கவும். இறுதியாக எலுமிச்சை சாறு தூவி பரிமாறவும். இப்பொழுது கோபி கோலாபூரி தயார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அர்ச்சனா, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு உங்க கூட குக் பண்ணது. தேங்க்யூ வெரி மச் வீவர்ஸ். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ரொம்பவே சூப்பராக ஒரு பிரெட் தயிர் வடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கிரேவி பேஸில் வந்துட்டு ஒரு பூசணிக்காய் வடை இதெல்லாம் போட்டு பண்ணி கொடுத்தாங்க. அதோட அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நான் பண்ணி கொடுத்த கோபி கோலாபூரி இது மூணுமே பார்த்துருப்பீங்க இல்லையா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.